हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल श्री साई समयल। इनकी वीडियो रोम हेल्तियान रोम सूपरान और मीन रेसिपी दां पाकपोरो कनवा मीन तोक्कु दां पाकपोरो वांग इप्पो वीडियो कुल पोगला। कनवा मीन तोक्कु सेय तेवियान पोरुल्कल एन्नेन्नलाम पात्तुकलाम। कनवा मीन एडुत्तिरुक्केन, अदु नल्ला सुत्तम पन्नी अदुल इरुक्क मैयि அதில் இருக்க கொழுப்பு எலும்பெல்லாம் எடுத்துட்டு ரிங்கு ரிங்காக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கனவா மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அது வந்து அந்த ஸ்மெல்லாம் வராது. பெரிய வெங்காயம் மூணு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். கல்லுப்பு எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கேற்ப மசாலா எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், தாளிக்க கருகு, சோம்பு, லாஸ்ட்டாக கொத்தமல்லி, கொஞ்சோண்டு மிளகுத்தூள் லாஸ்ட்டாக போட்டு இறக்கணும். வாங்க இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கராய் எடுத்துக்கோங்க. கராய் காஞ்சிட்டோம். அதில் நம்ம மீ தொக்கு செய்ய தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த டைமில் கருகு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கருகு போட்டுக்கோங்க. கருகு நல்லா பொழிட்டோம். எப்பவுமே கருகு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பொருள் போடுங்க. அதில் பாருங்கள் கருகு நல்லா பொரியுது. இந்த டைமில் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொடிஞ்சிருச்சு. மூணு பெருங்கிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் இந்த வாத்தி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்கள் இந்த டைமில் நம்ம சின்ன சின்னதாக இஞ்சியும் பூண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம கனவா மீன் வந்து ஒரு லைட்டாக ஸ்மெல் வரும். இந்த கனவா மீனுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு கட் பண்ணி போட்டோன்னா இன்னும் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு வந்து அந்த மீனோட ஸ்மெல்லை வந்து தடுத்துரும். நான் இஞ்சி பூண்டையும் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா எவ்வளோ வெங்காயம் போட்டோம் பாருங்கள், வதங்கி எவ்வளோ கொஞ்சமாக வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் வந்து அந்த கனவா மீனில் இறங்குச்சின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. கனவா மீன் வந்து உங்களுக்கு பேக் பெயின், லேடிஸ்க்கெலாம் பேக் பெயின் வர்றதெல்லாம் வந்து நீங்கள் கனவா மீன் சாப்பிட்டிங்கன்னா அந்த பேக் பெயின்லாம் வராது. இந்த டைமில் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துன்னு நல்லா வதக்குங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்குறதுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம கனவா மீன் தொக்குக்கு எவ்வளோ எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோவும் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்குத்தோம் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்குத்தோம் பாருங்கள். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலே நல்லா வதங்குத்தோம் பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா தக்காளிலாம் நல்லா மெசஞ்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க.
அப்புறம் குழம்பும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் நம்ம பெப்பரும் போடணும், கரம் மசாலா தூளும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் வேணுனாலும் அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம், ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க காரம் உப்பு தேவைனா. பாருங்கள் நல்லா மசாலா வந்து வெங்காயம் தக்காளியோடு நல்லா சேர்ந்து பட்டி விடுங்க. தண்ணியெலாம் ஊற்றாதீங்க, அதுலேயே நல்லா வதக்குங்க. பாருங்கள் நல்லா வதங்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கனவா மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நான் எவ்வளோ சின்ன சின்ன சின்னதாக ரிங் ரிங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் 1 கிலோ கனவா மீன் எடுத்திருக்கேன் பாருங்கள். நான் நல்லா கலர்றேன் பாருங்கள். அந்த மீன் மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து ஒன்றா சேரணும். தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க மீனில், கனவா மீனில் அதுலேயே தண்ணி வரும் உங்களுக்கு. அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பரட்டி விடுங்க. இது பார்க்கறதுக்கு மீன் மாதிரியே இருக்காது, கறி ஃப்ளேவரில் தான் இருக்கும் அது. பாருங்கள் தண்ணி பாருங்கள் வருது பாருங்கள், வேக வேக தண்ணி வந்து வெளியே வரும். இந்த டைமில் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். பாருங்கள் நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் பாருங்கள். நான் தண்ணியே ஊட்டல பாருங்கள், அதே தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி கனவா மீனும் பாருங்கள் அப்படியே சுண்டி வருது பாருங்கள், சுரிந்து. இப்போ இந்த டைமில் உப்பு காரம் பட்டுக்கோங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க, உப்பு காரம் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகத்தும் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன், வெந்துருச்சா என்னான்ட்டு பாருங்கள். கட் பண்ணால் கட் ஆகணும் பாருங்கள், நல்லா கட் ஆகுது பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா உங்களுக்கு வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடாதீங்க, 2 கலரி இறக்கிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க விட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். முடிஞ்சிருச்சு, கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்த்து கிளறிக்கலாம் பாருங்கள். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு மீன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது லேடிஸ்லாம் வந்து பேக் பெயினுக்கெலாம் சாப்பிட்லாம், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். முள் எதுவுமே இருக்காது, முள்ளுன்னு நம்ம பயப்படவே தேவையில்லை, பசங்களுக்கு கூட கொடுக்கலாம் பாருங்கள். நம்மளுக்கு ஹெல்த்தியான கனவா மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, சாதம் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என் சமையல் பிடிச்சிருந்தா ஸ்ரீ சாய் சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.